ஹாய் கிருத்திகா, என்ன வர்க் போயிட்டு இருக்கு? இவ்ளோ அப்படியே சின்சியரா கட் வர்க் ஸ்டாண்ட்ல இருந்து ஃப்ரேமே எடுத்து மடியில வச்சு அவ்வளோ கண்ணும் கருத்துமா வேலை செஞ்சுட்டு இருக்குது பாப்பா. ஏன்னா ஃபினிஷிங் வராது இல்ல மேம். ஆமா, சோ அதனால கம்ஃபர்டபிளா வர்க் பண்றீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸ் ஆக்சுவலி? நீங்க வந்து எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லி? நெய்வேலில இருந்து வரேன். நெய்வேலில இருந்து சேலம் வந்து ஆரி வர்க் கத்துக்கறீங்க? சோ ரொம்ப தூரம் இல்ல? எவ்வளவு அவர்ஸ் டிராவல் ஆகும்? எப்படி தெரியும் எங்க அகாடமி உங்களுக்கு? நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அப்படியா? ஸோ எப்படி இவ்வளோ தூரம் போகிறேன் ஆரி ஒர்க் கற்றுக்கிறேன்னு சொன்னோன்னு வீட்டில் ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஏன் அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா கற்றுக்கணும், நான் டிராயிங் நல்லா பண்ணுவேன் மேம். பேசிக்காக டிராயிங் வரும். ஓகே ஓகே. வால் பெயிண்டிங் பண்ணுவேன். அப்படியா? அதனால வந்து அப்பா வந்து சரி உனக்கு கத்துக்கணும்னு தோணுச்சுன்னா போய் கத்துக்கோ, ஆனா போனத உருப்படியா கத்துக்குவா. அதுதானே முக்கியம். ஒரு ஃபீஸ் கட்டுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்றோம், சோ அது பிரயோஜனமா இருக்கணும். நீங்க நினைச்சு வந்த விஷயம் இங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா? சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இப்போ எவ்வளவு நாள் ஆகுது கிளாஸ் வந்து? 1.5 month ஆக போகுது. நீங்க ரெண்டு கிளாஸ் கத்துக்கிறீங்களா? இல்ல, 2 hours 2 hours கிளாஸ். என்னென்ன கிளாஸ்? ஆரிய பிளஸ் டெய்லரிங். டெய்லரிங். சோ முடிச்சிட்டு என்ன பிளான், ஃபியூச்சர் பிளான் என்ன? ஃபியூச்சர் பிளான் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் மேம். ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணனும். சோ நெய்வேலியே ஒரு கலக்கு கலக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். நெய்வேலில வந்து ஆரி அது மாதிரி இதுக்கு வந்து ஆள் அவ்வளவா இல்ல. அந்த அளவுக்கு அளத்துக்கு இல்ல. ஓகே. பட் டிமாண்ட் இருக்கா? நிறைய பேர் கேக்குறாங்க. கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து டக்குன் வந்து அஃபோர்டபிளா போட்டு தர காலில் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் இது மாதிரி கற்றுக்கிட்டா நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப். நீங்க கொஞ்சம் ரீசனபிளா போட்டு கொடுத்து கஸ்டமர் எல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு இப்பயே ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கீங்க இல்லையா? நல்ல ஃபீல்டுல. எப்படி உங்களுக்கு ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? பேசிக்கா பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட்னால அதே மாதிரி தான். ஆனா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இது மாதிரி கட் ஒர்க் எல்லாம் ஒழுங்கா போட முடியுமா முடியாதா? இங்க வந்து மேம் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியா கத்துக்க முடிஞ்சு. ஸோ இப்போ எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா ஒர்க் எல்லாமே? எப்படி போகுது கிளாஸ்? எப்படி போகுது கிளாஸ்? நல்லா போகுது. ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வரல. போக போக நாங்களே கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவா போடப்பதான் பிக்கப் பண்ணுறாங்க. கிருத்திகாவோட கட் ஒர்க் இது ஆக்சுவலி வந்து பிளவுஸ்ல போடல, அவங்க கட் ஒர்க் எப்படி போடணும் அப்படின்னு ஒரு ஸ்டிச் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்டு சூப்பரா போட்டிருக்கீங்க பாருங்க. ஆக்சுவலி ஜர்தோசியில வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, டைம் நிறைய எடுத்துக்கும். ஆனா பொறுமையா போட்டிருக்கீங்க போல, அந்த அளவுக்கு நீட் பினிஷிங். உங்களோட அந்த காயின் டிசைன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நீங்க ஜர்தோசி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டக் ஆகுற இடமே எதுன்னு பாத்தீங்கன்னா மெயின் அந்த ஜர்தோசியில தான். ஸோ ஒர்க் கொஞ்சம் டஃபா இருக்கும், பட் அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சா? நம்மளும் வந்து கண்டிப்பா ஒரு 4 பேருக்கு கிளாஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. டவுட்டா இருந்தா உங்ககிட்ட இல்லை மேம் கிட்ட ஏதாச்சும் டவுட்னா நீங்க வந்து ஒன்ஸ் எங்க இன்ஸ்டியூட்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் நீங்க எங்க ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் வந்து நீங்க தாராளமா கிளியர் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் வெல்கம். ஓகே. ஸோ டெய்லரிங் எப்படி போகுது? டெய்லரிங் நல்லா போதும். ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு அந்த ஸ்டிச் எல்லாம் பண்ண முடியுமா, நம்மளால ஒழுங்கா ஓட்ட முடியுமா, எனக்கு அந்த நூல் சுத்துறது கூட ஸ்டார்டிங்ல வரது. ஓ, பெடலிங்கே தெரியாது. நான் இங்கதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கத்துக்கிட்டேன். ஜாஸ்மின் மேம் சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்னென்ன போயிருக்கு டெய்லரிங்ல? இப்போ வந்து நான் பேட்ச் ஒர்க் வரைக்கும் வந்திருக்கேன். பேட்ச் ஒர்க் வந்துட்டீங்களா? யார் தச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் மேம் தச்சிட்டு. ஓகே. ஸோ அங்க வந்து அதை எடுக்கலாம். என்ன பண்ணிருக்கீங்க? ஒர்க் எடுத்து நம்ம காட்டலாம். அப்பதானே தெரியும் கிருத்திகாவோட ஒர்க் எப்படி இருக்கு. ஸோ உங்க நெய்வேலியில நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் பிள்ளையாச்சு, அங்க போய் கத்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா நம்ம போலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இல்லையா? ஓகே டா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுங்க. பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுத்து போடலாம். ஆல் தி பெஸ்ட்.